ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சொன்ன மாதிரி சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15. ஸோ R15 V3 வந்து சும்மா உண்மையிலே லுக்கு எல்லாமே, அதோடய பெர்ஃபார்மன்ஸ், அதோட ஸ்பெக் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதையுமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யமகா தரப்புலேருந்து அவங்க செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க R15 V4. ஸோ உண்மையிலே யங்ஸ்டருக்கெலாம் பார்த்த உடனே பிடிக்கும். ஸோ மேபி எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரியல. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நான் சொன்னேன். மற்றபடி அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபெக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்க அப்படின்னா யமஹா R7 மாதிரி தான் அதோட அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உண்மையிலே அந்த சைடில் வந்து அந்த ரெண்டு TRL, ஸோ உண்மையிலே அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சும்மா அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சிங்கிள் ஹெட்லாம்ப் உண்மையிலே அது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம், அது ஒரு தனியாக ஒரு லுக்கை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா R15 V3 வந்து லைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி வண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ உண்மையிலே ஹெட்லாம்ப் வந்து நல்லா நைட் ட்ராவலுக்கெலாம் வந்து உண்மையிலே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி வரட்டும், நம்ம எப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ R15 V3 to V4 வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UST 4 கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே அது வந்து ஸோ நம்ம கார்னரிங் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ 150cc ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, உண்மையிலே அது வந்து ஸோ உண்மையிலே நம்ம ஓவர் ஸ்பீட்லாம் போகும்போது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆனால் 150cc தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை வேணாம் தான் சொல்லுவேன். ஸோ உண்மையிலே அது கொடுத்துருக்கு உண்மையிலே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 150cc வந்து குயிக் ஷிஃப்டர்லாம் கொடுத்துருக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கியர் வந்து நம்ம அப் பண்ணதுக்கு மட்டும்தான் அது நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. டிஸ்பிளேல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் புல்டூத் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே புல்டூத் கொடுக்குற ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம புல்டூத் கொடுத்துருக்கறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோன் வந்தாலும் சரி ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி நம்ம டிஸ்பிளேல வந்து லைட் வந்து ஃபிலிம் ஆகும். ஸோ உண்மையிலே நம்ம ஒரு ஃபோன் வருதோ ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி அதை நம்ம பார்த்து நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை கூட நம்ம அந்த டிஸ்பிளேலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். R15 V4 R15 M உள்ள என்ன டிஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15 V4 வந்து அந்த ப்ளூ கலருக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் எடிஷன், ஸோ மான்ஸ்டர் எடிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு BS 4 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த BS 6 நம்ம V4 தான் கொண்டு வந்திருக்காங்க. V3 வந்து அந்த மான்ஸ்டர் எடிஷன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ V4 கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையில் அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15 M. ஸோ R15 M பெருசாக ஒன்றும் ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, இதுதான் வந்து ரெண்டுக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் பிளேட்டில் அந்த கேலிப்பர், ஸோ அந்த கேலிப்பர் வந்து கலர் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து அது கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே ஸோ அது நல்லா தான் இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் ரேட், ஸோ மெட்டாலிக் ரேட்டோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169,339 வருது. ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன் ப்ரைஸ் தான். ஸோ நம்ம ஆன்ரோடு அப்படின்ற வரும்போது நம்ம வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 30 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷோரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், மேபி நீங்கள் எந்த ஷோரூம் எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஷோரூம் தவிர்த்தாப்பில் ஒவ்வொரு ஷோரூமுக்கும் அந்த ரேட் வந்து மாறும். நெக்ஸ்ட் நம்ம டார்க் நெட், ஸோ அதோட ரேட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 170,339. ஸோ நானும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுவும் ஷோரூமுக்கு நம்ம ஷோரூம்லேருந்து நம்ம எடுக்கும்போது ரேட் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கப்புறம் ரேசிங் ப்ளூ, ஸோ அதோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174,339. ஸோ இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஷோரூம்லேருந்து நம்ம எடுக்கும்போது ரேட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே, ஸோ R15 M. ஸோ இதோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177,800 வருது. மாஸ்டர் எனர்ஜி யமஹா மோட்டோ ஜிபி எடிஷன், ஸோ இதோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 179,800. ஸோ சூப்பர் பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்காக அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது, அந்தளவுக்கு அதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அருமையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ரேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகம்தான். இதே இது R15 பிரியர்கள்
வந்து கேட்டோம் அப்படின்னம்னா, ஸோ எனக்கு அதெல்லாம் ரேட்லாம் எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு பைக்கு தாங்க மேட்ரு அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரேட் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ நம்மளுக்கு என்னை பொறுத்தளவில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரேட் வந்து அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு தகுந்தாப்பில் ஃபீச்சர்ஸும் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க, உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவில் நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு சரியாக தெரியலை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நல்ல நல்ல அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து நான் கரெக்ட் பர்சன் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் நான் சொல்லதுக்கு மறந்துருந்தேன் அப்படின்ட்டா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் எனக்கு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்களும் பார்க்குறவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.